உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. அமெரிக்காவில் உள்ள சில மாகாணங்களில் ஹிந்து மதத்திற்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஹிந்து எதிர்ப்பை கட்டுப்படுத்தும் வகையில் ஜார்ஜியா மாகாணத்தின் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் ஹிந்து மதம் உலகின் பழமை வாய்ந்த மதம் எனவும், அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் பண்பு, அமைதி உள்ளிட்ட நல்ல கொள்கைகளை கொண்டது ஹிந்து மதம் என அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் கெங்கநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் திமுகவை சேர்ந்த மகாலிங்கம் என்பவர் கவுன்சிலராக உள்ளார். இவர் அப்பகுதியில் உள்ள ஏரி மண்ணை சட்டவிரோதமாக கடத்தி விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அதிகாரிகள் பல முறை அவருடைய வாகனங்களை பறிமுதல் செய்து வழக்கும் பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் அதிகாரிகளுக்கு அதிகமான பணம் கொடுப்பதால் அவர்கள் தன் பக்கம் வலுவாக இருக்கிறார்கள் எனவும், அதிமுக, பாமக, விசிக என அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் தான் மறைமுகமாக பணம் கொடுத்து வருவதாகவும் மகாலிங்கம் தெரிவித்துள்ளார். இந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் தீயாக பரவி வருகிறது. இதனால் அக்கட்சியினரிடையே சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. காசுலர் போன் எடுத்து காட்டினா பாருனாரு எம்எல் ரெண்டு முறை இன்னொரு காசுல உன் புரிதாப்பா. இதே மாதிரி இந்த சொன்ன பாரு, மூணு பேரு கிழக்கு மத்தியும் மேற்கு, இது என்ன புரியும் சொன்னதுதான். நான் எப்படி வலுவாக்குறேன்னா, அதிகாரிகள் என்ன பண்ணாலும் எனக்கு சொல்லி போறாங்க, அதிகமான பணம் கொடுக்க அதிகாரி என்ன பண்றாங்க, வலுவா நிக்கிறாங்க முன்னாடி, எவன் சொன்னாலும் கேட்கறது இல்ல. சரி நான் எடுத்து வரேன், வண்டி ஓடி போடு அப்படி சொல்லிட்டு அப்புறம் தான் வராங்க. ஒரு புரியுதாக்கா? அப்படின்னு கட்சிக்காரர் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன், புரியுதா? இந்த மாதிரி டொனேஷன் ஒன்று கேட்டாங்க 5000. இது உண்மைச்சாக்கா? சரி ஏடிஎம்கே ஒன்று சொல்லுவோம், இதை பண்ணு சொல்லிட்டு நான் மறைவுமா செய்யறது. சரி விடுதலை செய்துக்காரன் நான் கூட்டு நடத்தணும் வருவோம், அதுவும் பண்றது ஏன்டா நான் தொழில் பண்றோம், நம்ம காட்சி பண்ண ட்ரஸ்ட் போகணும். இப்போ நான் சண்டன் போட்டா டெய்லி ரெண்டு கொலை பண்ணணும், தொழில் நடக்குமா? நான் தான் சொல்றேன், இது பருப்பா பொதுவாய்க்கு வந்துட்டேன், இவன் சொல்றான் அவன் சொல்றான் வேணாம், ஏன் பேச மட்டும் நீ கேளுன்றேன். ராகுல் காந்தியை எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ததை கண்டித்து புதுக்கோட்டையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம், ராகுல் காந்தியின் செல்வாக்கை கண்டு பாஜக அஞ்சுவதால் தான் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பாஜக அரசு நாடாளுமன்றத்தை முடக்கி பத்திரிகை சுதந்திரத்தை பறித்ததைப் போல பொதுக்கூட்டத்தையும் முடக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என விமர்சித்த அவர், நாட்டின் ஜனநாயகத்தின் குரல் வலை நசுக்கப்படுவதாக சாடியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், பாஜகவிற்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஓர் அணியில் திரள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அவ்வாறு செய்யாவிட்டால் இன்று காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டுள்ள நிலைமைதான் நாளை மற்ற கட்சிகளுக்கும் ஏற்படும் என எச்சரித்துள்ளார். தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ளது. அந்த வழியாக ஜல்லிக்கற்கள் ஏற்றிச் செல்லும் லாரிகளில் இருந்து ஜல்லிக்கற்கள் சாலைகளில் விழுந்து வருவதால் அப்பகுதி முழுவதும் ஜல்லிக்கற்களாக காணப்படுகின்றது. இதனால் அடிக்கடி சாலை விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சமூக ஆர்வலர்கள், அதே சாலை வழியாக செல்லும் மாவட்ட ஆட்சியர் இதை கண்டும் காணாமல் இருப்பது வியப்பாக உள்ளது என்று தெரிவித்துள்ளனர். மேலும் இதில் மாவட்ட நிர்வாகம் உடனே தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கர்நாடக மாநில சட்டமன்ற தேர்தலில் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்ய டெல்லியில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் தேர்தல் குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொள்ள கட்சி அலுவலகம் சென்ற ராகுல் காந்தியிடம் செய்தியாளர்கள், நீதித்துறைக்கு ராகுல் காந்தி அழுத்தம் கொடுக்கிறார் என பாஜக தரப்பில் கூறப்படுகிறது என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த ராகுல், அதானி ஷெல் நிறுவனத்தில் உள்ள 20,000 கோடி யாருடைய பினாமி பணம் என்றும், அந்த பணம் யாருக்காக இருக்கிறது என பாஜக முதலில் பதிலளிக்க வேண்டும் என பதிலளித்துள்ளனர். கோவை உக்கடம் பகுதியைச் சேர்ந்த ஷேக் முகமது ஹசன் என்பவருக்கு சொந்தமாக கோவை புதூர் பகுதியில் மெத்தை குடோன் ஒன்று அமைந்துள்ளது. இன்று காலை 6 மணி அளவில் அந்த குடோனில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். பின்னர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற மதுக்கரை காவல் நிலைய போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வழக்கமாக நேற்று மாலை ஹசன் குடோனை பூட்டி சென்றதும் இன்று காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டதும் தெரிய வந்தது. மேலும் விபத்திற்கு மின்கசிவே காரணம் எனவும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
சமூக நீதிக்கான அகில இந்திய கூட்டமைப்பின் முதல் தேசிய மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டார். அதில் பேசிய அவர், புறக்கணிக்கப்பட்டோரை கைதூக்கி விடுவதுதான் சமூக நீதி எனவும் அதை காக்கும் கடமை நமக்குத்தான் எனவும் பேசிக்கொண்டார். மேலும் பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு அளித்து ஒடுக்கப்பட்ட ஏழைகளை பாஜக அரசு புறக்கணிப்பது அநீதியே என குற்றம் சாட்டிய அவர், இந்தியா முழுவதுக்கும் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி, சகோதரத்துவம் உள்ளிட்டவைகளை நிலைநாட்ட அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதில் ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட், ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன், சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆளுநரை நேரில் சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, பாஜக அலுவலகத்தை தாக்கினால்தான் காங்கிரஸ் கட்சி உயிர்ப்பிக்கும் என யாரோ தவறான அறிவுரையை காங்கிரஸ் கட்சியினருக்கு வழங்கியுள்ளதாக விமர்சித்துள்ளார். மேலும் பாஜக அலுவலகத்தை தாக்கிதான் தமிழகத்தில் காங்கிரஸ் வளர வேண்டும் என்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளது என சாடிய அவர், நாகர்கோவிலில் பாஜக அலுவலக தாக்க முயற்சி செய்வது தேவையில்லாத வேலை என கழிந்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் முகக்கவசம் கட்டாயம் என பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திரையரங்கம், கூட்டரங்குகள், மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் கட்டாயம் அணிய சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் கொரோனா பரவல் குறித்து யாரும் அச்சப்பட தேவையில்லை எனவும், இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைதான் எனவும் சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தை மனித உரிமை ஆணையம் விசாரித்து வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரத்தை தொடர்ந்து நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணனை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் எஸ்பி சரவணன் காத்திருப்போர் பட்டியலில் இருப்பதால் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான பாலாஜி சரவணன் நெல்லை மாவட்டத்தை கூடுதலாக கவனித்துக் கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது.